விஷம் கலந்து தாய்மகள் தற்கொலை வழக்கில் கள்ளக்காதல் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தங்கப்ப சேர்ந்த லாரி டிரைவர் இளங்குவனின் மனைவி கற்பகவல்லி முப்பத்தி நான்கு வயது அவரது மகள் தரிசினிகள் இருவரும் அந்த பகுதியில் ஒரு ஹோட்டலில் கிரேவி சாப்பிட்டு குளிர்பானம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அதனால் இறந்ததாக செய்திகள் பரவியது ஆனால் அந்த வழக்கில் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அவரது வீட்டுக்கு அருகில் லாரி டிரைவர் வீரப்பெருமாள் என்பவருடன் இந்த கற்பகவள்ளிக்கு கள்ள தொடர்பு இருந்திருக்கிறது அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்திருந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிடுவேன் என்று வீரப்பெருமாள் அடிக்கடி கற்பகவெல்லியிடம் ஃபோன் மூலம் விரட்டியிருக்கிறார் இதனால் கற்பகவள்ளி பயந்து சென் போய் விஷமருந்தை வாட்டிலில் மிக்ஸ் பண்ணி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது ஆக ஒரு குடும்பத்தை கள்ளக்காதல் அழித்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கள்ளக்காதல் வளரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெண்களும் முனைப்பாக செயல்பட வேண்டும் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் துரோகங்களை கைவிட வேண்டும் நல்லவற்றையே எண்ண வேண்டும் நல்ல வழியிலே செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல குடும்பங்கள் வளரும் என்பது உண்மையாகும் இந்த கற்பகவள்ளி அவமானத்திற்கு பயந்து போய் இந்த தற்கொலை முடிவை செய்திருக்கிறார் தற்கொலை செய்வதற்கு தூண்டுகோளாயிருந்த வீர பெருமாள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இப்பொழுது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் நண்பன் என்றும் பாராமல் நண்பனின் மனைவியை அபகரித்ததால் இரண்டு குடும்பங்கள் நடுத்தருவிற்கு வந்துவிட்டதாக அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் இரண்டு பேரும் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த வேண்டும் ஆகையால் நல்ல வழியை நாடுவதற்கு நல்லதை நினைத்திட இந்த சமூகமும் அவர்களுக்கு தூண்டுகோளாய் அமைய வேண்டும் பொதுவாக திருமணமான ஆண்கள் வெளியூர்களில் வேலை செய்தால் இதுபோன்ற போன்ற அசம்பவவிதங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆகையால் வரும் காலங்களில் திருமண பந்தம் முடித்தவர்கள் திருமணத்தோடு கணவன் மனைவியோடு வாழ்வதுதான் சிறப்பாகும் என்றும் பெரியோர்கள் கூறுகிறார்கள் அதேபோல இந்த சம்பவத்தை பொறுத்த லாரி டிரைவர் வெளியூருக்கு வேலைக்கு அடிக்கடி சென்ற காரணத்தினாலும் மற்றொரு லாரி டிரைவர் வீட்டுக்கு வந்து சென்ற காரணத்தாலும் இந்த கெட்ட பழக்கங்கள் அவர்களுக்குள் நிகழ்ந்திருக்கிறது இந்த பழக்க வழக்கங்கள் நிகழ்வதற்கு கணவரும் ஒரு காரணமாகவும் அமைகிறார் ஆகையால் ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நன்கு ஆய்ந்து அறிந்து பழக வேண்டும் அப்பொழுது நாடு குடும்பம் நலமாக இருக்கும் இன்னும் மேலே சொல்லப்போனால் இந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தீய சக்திகளின் தொடர்புகளோ அல்லது போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவதோ இதுபோன்ற பிரச்சனைகளும் அங்கே நிகழ்ந்திருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது எது எப்படியோ இன்றைக்கு இரண்டு உயிர் வம்பாக போயிருக்கிறது ஆகையால் இது போன்ற உயிரிழப்பை தடுப்பதற்கு அனைவரும் நல்ல வழியை நாடுவோம் நல்லதை பேணுவோம் இது அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையட்டும்